வண்டலூர் அருகே ஜேசிபி இயந்திரம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தி கண்ணாடியை உடைத்த வாலிபர் வட்டாட்சியரை அவதூறாக பேசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். வண்டலூரை அடுத்த கண்டிகை கிராமம் கங்கையம்மன் கோவில் பிரதான சாலையின் குறுக்கே கற்கள் மற்றும் மண்ணை கொட்டி ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக சியாலநாதன் என்பவர் அளித்த புகாரில் வண்டலூர் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரத்துடன் அங்கு சென்றனர். அப்போது சேதுராமன் என்பவர் அவரின் ஜேசிபி இயந்திரத்தை குறுக்கே நிறுத்தி மண்மேட்டை அகற்றவிடாமல் தடுத்துள்ளார். இதனால் போலீசார் முன்னிலையில் அவரை அப்புறப்படுத்திய நிலையில் மண்மேட்டை அகற்ற முயன்ற வட்டாட்சியர் கொண்டு சென்ற ஜேசிபி இயந்திரம் மீது கற்களை சரமாரியாக வீசி சேதுராமன் ஜேசிபியின் கண்ணாடியை உடைத்துள்ளார். இதனால் பணிகளை நிறுத்திய வண்டலூர் வட்டாட்சியர் உயர் காவல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் தாழம்பூர் காவல் நிலையத்திலும் சேதுராமன், அவரின் சகோதரர் ஹரிராமன், லட்சுமி எனும் பெண் உள்ளிட்ட மூன்று பேர் மீது புகார் அளித்தார். மேலும் தடையாக நிறுத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்திட காவல்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த தாழம்பூர் போலீசார் மூவரையும் தேடி வருகின்றனர். சாலையில் மண் கொட்டி இடையூறு செய்த பகுதியில் பணியாற்றிய வட்டாட்சியரை தரைக்குறவாக பேசி ஜேசிபி இயந்திரம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.